அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 17 ஜூலை 2020 வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலை உள்ளது 40 அனுபந்தம் சத்சங்க வகையில் 24வது உள்ளது 40 அனுபந்த சத்சங்கம் செய்யுள் வகையில் 16வது செய்யுள். அதாவது வந்து எது முக்தி, முக்தி நிலை அப்படின்றது வந்து சாதாரணமான சாமானியமான காமன் சென்ஸ், சாமானிய ஞானம் இஸ் ஈக்குவல் டு தமிழில் வந்து காமன் சென்ஸ், அவ்வளோதான். ஆன்ம ஞானம் என்ன? ஜஸ்ட்டு காமன் சென்ஸ். நம்ம மனிதர்கள் இல்லையா, நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக தாட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, வெறும் உணர்ச்சியோட விலங்கு வகைராவோடு நம்ம நின்றுடலை. நம்ம அதுக்கு மேலே பாஷைகள், லாஜிக்கு, மனிதநேயம், அன்பு, கருணை இதெல்லாம் வார்த்தைகள்லாம் நிறையா உணர்ந்து அதனுடைய மகோன்னதமான உண்மைகளை உணர்ந்து இறைவன் இதற்கெல்லாம் மேம்பட்டவனாக உன்னத பொருளாக நமக்குள்ளேயே நம்முடைய தன்மயமாக தானாக ஆன்மாவாக அறிவாக இருப்பாக உணர்வாக நீங்காது தோன்றி மறையாது இந்த உலகம் போன்று நம்முடைய எண்ணங்களைப் போன்று சதா ஜொலித்து கொண்டிருக்கின்றான். அப்பேற்பட்ட பொருள் இல்லையா நம்ம? ஸோ அப்படின்னா அந்த தன்மை வந்து எவ்வளோ இதுவாக இருக்கும், எப்படி இருக்கணும்? ஜஸ்ட்டு சாதாரணமான இருப்பு நிலை, எண்ணமற்ற இருப்பு நிலை, தனியாக உணர்ச்சியை விவரிக்காத எண்ணங்கள், உணர்ச்சி மயமாக மாறாத மூன்று உடல்கள். மூன்று உடல்கள் என்ன? அறியாமை உடல், காரண உடல் அது பேர், அப்புறம் சூக்கும உடலான புத்தியினுடைய இரட்டை உணர்ச்சிகள், இல்லாட்டி வந்து மனத்தினுடைய எண்ண வகைராக்கள், இரட்டை உணர்ச்சி கொண்ட எண்ண வகைராக்கள். இதெல்லாம் தான் உலகம், ப்ளஸ் நம்ம உடம்பு, ஸ்தூல அன்னமய தேகம். இந்த மூன்றின் கலப்பில்லாத வெட்டவெளி போல இருக்கை தவிர வெட்டவெளி கூட வந்து தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றதுன்றத விஞ்ஞானம் உணர்த்தி கொண்டே இருக்கின்றது. விஞ்ஞானம் என்ன சொல்லுது? அணுக்களால் கட்டப்பட்டதே ஆகாயம். ஆகாயத்திற்குள் கருப்பு ஆற்றல், கருப்பு துகள், டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், இது 95% கான்ஸ்டிடியூட் ஆகுது. அப்புறம் இந்த பிரபஞ்சத்தினுடைய வயது 14 பில்லியன் வருடங்கள், இதில் 5% தான் பார்க்கக்கூடியது அப்படின்னு விஞ்ஞானம் தனக்குரிய பாணியில் இதே மனிதன் மூலமாக எண்ணங்களாக விவரித்து நுணுக்கமாக எல்லாவற்றிற்கும் ஃபார்முலா போல் அற்புதமாக வந்து கொடுத்துருக்கு. இது எதுக்கு பயன்படணும்? நம்ம மனத்தை ஒன்றும் இல்லைன்னு பொடி பொடியாக தூள் தூளாக்கி இந்த எண்ணங்களால், இந்த இவனுடைய உணர்ச்சிகளால் கட்டப்பட்ட இந்த பிரபஞ்சமே இவனுடைய எண்ணங்களில் தான் இருக்குது, இவனுடைய உணர்ச்சிகளில் தான் இருக்குது. இவன் உடம்பே இவனுடைய எண்ணம், இவனுடைய உணர்ச்சிகளே இவனுடைய கருத்துக்கள். ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வந்துதான்னா அது அந்த வார்த்தைக்கு அடிப்படையாக இருக்கும் உணர்ச்சியோ சம்பவங்களோ அனுபவப்பட்டவனோ எல்லாம் ஒரு சேர வந்து அந்த வார்த்தை மூலமாக அவன் நினைவலைகளுக்கு வருது பேர் எண்ணம், நினைப்பு. இதை தவிர ஒரு மனிதன்றவன் இந்த உலகத்தில் உண்மையில் அவன் வந்து இல்லவே இல்லை. இந்த வந்து வந்து போயின்னு இருக்கிறதனுடைய உண்மையை கண்டுபிடித்தவர்கள், உண்மைன்னா என்ன உண்மை? பொய்மை. அதனுடைய இன்மை தான் அதனுடைய உண்மை. அதனுடைய இன்மை என்கின்ற பொய்மை தான் அதனுடைய உண்மை, அதனுடைய தத்துவம். எது? தோன்றி மறையும் அனைத்தினுடைய தத்துவம். அதில் மனிதனுடைய உணர்ச்சிகள் கூட நான் பாவத்தினால் தோன்றி தோன்றி மறைந்து பிரபஞ்சமாக, அந்த பிரபஞ்சத்தில் அவன் தனி மனிதனாக விவகரித்து கொண்டிருக்கின்றான். அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை எப்படி இருக்கணும்? இவை அற்று இருக்கணும். விழிப்பு நிலை வாழ்க்கையிலேயே சகஜ சமாதி கொண்ட, சகஜ கேவல நிர்விகல்ப சமாதி, மாடிஃபிகேஷன் லெஸ்ஸா பெரும் அமைதியா எண்ணமற்று தனி உணர்ச்சியற்று
சமாதி நிலையில் இருப்போம், அதை இனம் கண்டுபிடிச்சிக்கணும். எப்போ இனம் கண்டுபிடிச்சிக்க முடியும்? அது வந்து பெரிய பெரிய பொருள், அந்த பொருள் உதிக்கவே உதிக்காது அப்படின்ற ஆர்வம் நம்மக்கிட்ட கூடிச்சுன்னா, சத்தியத்தை நோக்கிய ஒரு தேடல், உண்மை பொருளை நோக்கிய ஒரு தேடல், தனித்த ஜீவனுடைய தனித்த நானினுடைய அலைச்சல்களை அலைச்சல்களுக்கு வெகுண்டு, ஐயோ என்னைக்கு இது நிற்க போகுது, இவன் எப்போ பாரு எதையாவது நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கானே, துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கானே, திரும்ப திரும்ப எதிர்பார்க்குறானே, இவன்றது ஒரு நினைப்பு பிண்டமாக இருக்கே, இவன்ற தனி மனிதன் சதா நினைப்பு பிண்டமாக இருக்கின்றதே, இப்படியெல்லாம் நுணுக்கமாக நுணுக்கமாக நுட்பமாக நேரடியாக பார்க்கும் பொழுது சித்திப்பது எது? அமைதி. அந்த அமைதியும் தன்மயம் அப்படின்னு சொல்லப்படுற ஆன்ம பொருளும் எல்லாம் ஒன்றே. அது நீடிச்சு நிலவும் இடம் வந்து ஆழ்ந்த உறக்கம். என்றைக்கோ இந்த உடம்பு இறந்து விடுகிறது. இது வந்து ஒரு பல்பு மாதிரி, பல்புக்கு ஒரு காலம் இருக்கு. தீயினால் ஏற்றப்பட்ட ஒரு அகல் விளக்குக்கு அந்த எண்ணெய் இருக்கணும், திரி இருக்கணும், காற்று ரொம்ப இல்லாமல் இருக்கணும், இப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருந்துதானா அதிலிருந்து ஒளி சிந்தும் ஒரு வெளிச்சம் அது கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதை போல இந்த பொய் உயிர் வந்து எதனால் ஏற்றப்பட்டிருக்கிறது? வாசனைகள், தேக லோக சாஸ்திர வாசனைகள், நிச்சலனமான அசைபற்ற நமது சித்தத்தை மூடி மறைத்து கொண்டு தனியாக ஒருவனாக நினைப்பவனாக, நினைப்புகள் மூலமாக எதிர்பார்ப்பவனாக, நல்லவனாக கெட்டவனாக வாழ்பவனாக, அடிப்படையில் வாழ்பவனாக வாழ்பவனாக இருக்கும். ஆன்மீகம் வேற இங்க என்ன சொல்லிடுறது? நவ் அண்ட் ஹியர் அப்படின்னு எல்லாம் வார்த்தைகள்லாம் போடுறாங்க. நவ் நவ்னா இப்பவா, ஹியர்னா இங்கேயேவா, இங்கேயே இப்பொழுதே அப்படின்னு இருக்கிற சைலன்ஸை கூட ஆன்மீகம் என்ன பண்ணிடுச்சு? அசிங்கப்படுத்திடுச்சு. அது வந்து எண்ணத்தால் காண முடியாத சைலன்ஸ், சகஜமாக நிலவ வேண்டிய ஒரு அமைதி, அச்சலத்தன்மை, மௌனம், உணர்ந்து தெளிந்து எண்ணங்களை வெறுத்து எண்ணுபவர்களுடைய இன்மையை உணர்ந்து உணர்ச்சி மயமாக இருப்பவர்களின் இன்மையை சதா உணர்ந்து கொண்டிருத்தல், பார்த்து கொண்டிருத்தல். நேத்திக்கு கூட ஒரு ஜென் கோன் ஒன்று பார்த்தோம், அதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஹாஃப் சிட்டிங் அண்ட் லுக்கிங் அட் த இல்யூஷன்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அப்படின்வாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் வந்து எந்த எண்ணமும் எந்த எண்ணுபவனும் இங்கு முக்கியமானவனே அல்ல, அவன் பழக்க வாசனை, பழக்க தோஷம், தோஷம்னா குற்றம், டு எர் இஸ் ஹியூமன் வாங்க. அதை போல இங்கே வந்து நினச்சி 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 பரம்பொருளை சீரழிச்சின்றிருக்கு எண்ணுபவன்ற நான், பரம்பொருளை சீரழித்து கொண்டிருக்கின்றது இரட்டை உணர்ச்சிகளுக்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்ளும் புத்தியினுடைய திட்டமிடும் தன்மை, புத்தியினுடைய புத்திசாலித்தன்மை. இந்த மாதிரி புத்திசாலித்தன்மையெல்லாம் ஒன்றுமே உண்மை அல்ல. ஏன்னா விழிப்பு நிலையே உண்மை இல்லைன்னும் போது, விழிப்பு நிலை பிரபஞ்சமே நம்முடைய உணர்ச்சிகளின் எண்ணங்களின் நிழற்பதிவுகள். என்னுடைய எண்ணத்துக்கோசரம் எனக்கு வந்து அந்த உலகம் அங்கே அவைலபிளாக இருக்குங்க, என்னுடைய ஆசையை நான் ஏற்றின் இருக்கேங்க, அறியாமையினால் ஏற்றிக்கொண்டிருக்கின்றேன். என்ன அறியாமை? எனக்கு வந்து ஒரு நீங்காத பொருள் தான் என்னுடைய சொரூபம் என்ற அறியாமை, தோன்றாத பொருள், நீங்காத பொருள், உருவமாகாத பொருள்,
புலன்களால் காண முடியாத பொருள், எண்ணத்தினால் எந்த விவரங்களை கொடுத்தாலும் எண்ணங்களால் விவரிக்கவே முடியாத பொருள். இட் டசன்ட் ஃபால் அண்டர் அவர் ஆர்டிகுலேஷன். த மோர் ஒன் ட்ரைஸ் டு டிஸ்கிரைப், ஈ டிஸ்கிரைப்ஸ் இட் அவே, ஈ இஸ் டிஸ்கிரைபிங் இட் அவே. த டிஸ்கிரிப்ஷன் கோஸ் ஃபார் ஃபார் அவே ஃப்ரம் த எசென்ஷியல் ட்ரூத், அவர் ரியல் நேச்சர், அவர் செல்ஃப். நாம் நினைக்க நினைக்க வி ஆர் ட்ரிஃப்டிங் அவே ஃப்ரம் சம்வேர் இன் த ஓப்பன் ஓஷன், போயிட்டே இருக்கும், ட்ரிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். எம்டி போட் வந்து எப்படி வந்து கயிற்றினால் கடற்கரையில் கட்டப்படாத ஒரு காலி படகு எப்படி காற்றினால் நடுக்கடலுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் நூலருந்த காத்தாடி எப்படி வானத்தில் காற்று நிற்கிற வரைக்கும் அது அலைஞ்சிக்கிட்டு இருக்கோ, அதே போல இங்க காற்றாக நம்மை அசைவிப்பது நம்முடைய நான் பாவங்கள். அந்த நான் பாவங்கள் பின்னாடியே இருந்து அடைய வேண்டிய ஆன்ம ஞானத்துக்கு நேர் எதிரானது சித்திகளை நோக்கி செல்லும் மனம். சாதாரண வாழ்க்கையில நம்ம புத்தியால நம்ம படிச்சு நம்ம முன்னேறது, நம்ம ஆம்பிஷன்ஸ்னால, நம்மளுடைய நோக்கங்கள்னால, லட்சியங்கள்னால நம்ம என்னமோ முன்னேறுறது அப்படின்னு சொல்றதெல்லாம் எல்லாமுமே புத்தியில் பதிந்துள்ள பழைய வாசனைகளின் செருக்கு. பழிச்சுன்னு சொல்லியே ஆகணும். என்னங்க கேரியர் கோச்சிங்லாம் போகக்கூடாதா, என்ன நான் முன்னேற்றிக்க கூடாதா, ஃபஸ்ட்டு என்னன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோப்பா. அந்த காலகட்டம்லாம் வந்தாச்சு. நம்ம இன்னும் கூட ஆன்மீகத்தை வந்து சூப்பர்ஃபிஷியலாக சும்மா வேண பயந்துக்கிட்டு லஞ்சம் கொடுத்துக்கிட்டு பரிகாரம் பண்ணிக்கிட்டு குனிஞ்சி குனிஞ்சி நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு ஆசனம் பண்ணிக்கிட்டு. டோன்ட் ஃபூல் யுவர் செல்ஃப், பி சேம். யுவர் தாட்ஸ் ஆர் நாட் கோயிங் டு சேவ் யூ. யுவர் ஃபீலிங்ஸ், யுவர் ஐஎம்னஸ், நத்திங் இஸ் கோயிங் டு சேவ் எனி ஒன். ஏன் இல்லையப்பா? எப்படிங்க இல்லைன்னு சொல்றீங்க? இப்ப ஏற்பட்ட பிரம்மாண்டமான உலகம் தானே. நீ நல்லா அதிர அதிர காத்தாலேந்து கண் விழிச்சதுன்னு நைட்டு வரைக்கும் கடைசி தாட்டு வரைக்கும் ஏன் டயர்ட் ஆகுற, ஏன் மனம் மயங்குது, எல்லாத்தையும் எஜெக்ட் பண்ணிட்டு ஏன் பொத்தேன்னு போய் தூக்கத்துக்கு போற, தூக்கத்துக்கு போறையே தவிர உடம்புனுடைய உயிர்ப்பு கூட நீ ஃபீல் பண்ணலையே. ஆசை ஆசையாக தானே இங்கே விவகரிச்ச, ஆசை ஆசையாக யோசிச்சு யோசிச்சு செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு இன்பங்கள்லையும் அஞ்சு புலன் இன்பங்கள்லையும் அது தவிர தாம்பத்திய செக்ஸ் இன்பத்திலையும் உனக்கு வேண்டிய பார்ட்னர் எல்லா வகையிலையும் உனக்கு பிடிச்சவள் பிடித்தவன் அப்படின்ட்டு தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணுற அதுவே கூட அந்த செக்ஷுவல் இது கூட அது முடிஞ்ச பிறகு ஆளை காணும், ரெண்டு பேரையுமே காணும். என்னதான்ப்பா இங்கே நடக்கிறது அப்படின்னு கேட்டால் மெய்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, ஒரு குழந்தை தான் பிறந்ததே தெரியாமல் எப்படி இருக்கோ, ஒரு புல் தான் துளிர்விட்டதே தெரியாமல் எப்படி இருக்கின்றதோ, அப்படி இருக்கின்ற ஒரு சாமான்யமான நிலையே உன்னதமான நிலை, முழுமையான ஆன்மஞானம். இதுக்கு நேர் எதிராக நீ எப்படி போக முடியும்? லௌகீக வாழ்க்கையிலுக்கே அடக்கம் வந்துடும். த மெட்டீரியலிஸ்டிக் வே ஆஃப் லிவிங், சீக்கிங் ஒன் ஆர் த அதர் பிளேஷர்ஸ், சீக்கிங் மணி, ஃபேம், இமேஜஸ், எல்லாம் சகலமும் என்ன, சகலத்துக்கும் அடிப்படையாக இருப்பது ஆழ்ந்த உறக்கத்தில் நீயே அற்று இருக்கும் ஒரு பெரிய பொருள் தான் வந்து சகலமுமே. அந்த புத்தி என்ன சொல்லுது, அதையும் நான் ஒரு கோர்ஸ் மாதிரி பிடிச்சி போட்டுக்கிறேனே, பணம் கொடுத்தா சொல்லி கொடுக்குறாங்களே, அது எப்படி ஆப்ஜெக்டிவா, உற்பத்தியே ஆகாத பொருளை ஆப்ஜெக்டிவா ஒரு கோர்ஸா எப்படி போட முடியும்? உன்னுடைய எண்ணமாக அதை கன்வெர்ட்டே பண்ண முடியாது. உன்னுடைய எண்ணம் வந்து
ஜஸ்ட் இட் இஸ் இன் ஃபிளீட் இட் இஸ் எஃபிமெரல் வி காண்ட் ஈவன் கால் இட் இஸ் எ ரியாலிட்டி இட் ஜஸ்ட் ஃபிளீட்ஸ் அவே நொடிப்பொழுதில் காணும் நொடிப்பொழுதில் இல்லை பட் அதுதான் ஃபவுண்டேஷன் அதுதான் நீ உன்னோட வாழ்க்கை அதை வச்சுக்கிட்டு மொத்தமாக நீ போய் அப்படியே வேர் இருந்த மரம் போல தூக்கத்தில் போய் சாய போகிற அது எல்லாத்துக்கும் அடைக்கலம் கொடுக்கும் டெத்து ஆல்மோஸ்ட் த சேம் திங் கிளியராக இட் டிஸ்கனெக்ட்ஸ் வித் த ஃபிசிக்கல் பாடி நவ் இட் செல்ஃப் அவர் தாட்ஸ் டு நாட் எக்ஸிஸ்ட் இன் அவர் பாடி The thinker is using his mouth to originate his speech. He uses his vocal cord to vent out his expressions, his feelings through words. But thinker is not our brain. Thoughts are coming from somewhere and this is working like an antenna. அந்த மொபைல் டவரில் நிறைய ஆண்டனா அப்படியே டிஸ்கு டிஸ்காக நிறைய வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி நம்மளது எல்லாம் இந்த கபாலம் இந்த ஸ்கல் அப்படியே இப்படி இருக்குது என்லைட்டன்மெண்ட் ஆகும்போது என்ன ஆகும் எண்ணங்கள் இல்லை புஸ்வான மாதிரி இல்லாமே போயிடும் ஏன்னா எண்ணங்கள் வந்து எண்ணங்களுக்கு ஞானம் இல்லை தாட்ஸ் யூஸ் த பாடி Feelings use the body, but they don't attain enlightenment. Enlightenment has nothing to do with feelings, thoughts, or the physical body. அது ஒரு தனி முழுமையான பொருள் எங்க இருக்கு இது மூணும் இல்லாத இடங்க பிரபஞ்சமும் இல்லாத இடங்க ஆழ்ந்த வரைக்கும் அது எதை ரெப்ரசன்ட் பண்றது டைரக்டா ஸ்டில்னஸ் அண்ட் சைலன்ஸ் இந்த பாட்டு இந்த செய்யுளினுடைய கருவே இதுதான் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் எளிமையாக்கி ஒரு ஒரு பிறந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாலிட் ஃபஸ்ட்டு வந்து லிக்விட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு செமி சாலிட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாலிட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி இந்த செமி சாலிட் லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாங்கல்ல அது எத்தனை மாதத்துக்கோ எவ்வளோ நாள் கழிச்சோ செமி சாலிட் ஆரம்பிச்சிருங்கன்னுவாங்க டாக்டர்ஸ் அண்ட் the baby will be fed with semi solid foods and the mari bhagavan idala kuduthirukkar idha vida logathile vande kuruki siruki thunundaaki beautiful indha paata paapom siddhatin shantiyade sittamam mukti enil sittatin seigayindri siddhiya siddhigalil sittam seervar எங்கண் சித்தம் சித்தம் கலக்கம் தீர் முக்தி சுகம் தோய்வார் மொழி நீயே சொல்லு யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட் டு மீ சர்வசாதாரணமா ஒரு பிறந்த குழந்தை எப்பேற்பட்ட அமைதி சுரூபமும் ஆனந்த சுரூபமும் உணர்வு சுரூபமும் அறிவு சுரூபமும் ஒரு மொழி தெரியாது ஒண்ணுமே தெரியாது பரம்பொருளே நம் வயிற்றில் வந்து ஒரு குழந்தையாக அவதரித்துத்தான் நம்ம அத்தனை பேரையும் ஈர்க்கின்றது அப்படி இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த அமைதியும் ஸ்டில்னஸும் சைலன்ஸுமாக இருக்கிற அந்த ஆழ்ந்த உறக்கம் போல் இருக்கிற ஒரு குழந்தையை பிறந்த குழந்தையை போல் இருக்கின்ற அந்த தன்மையை விட்டுவிட்டு இந்த மனத்தை போட்டு புரட்டி 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 புத்தியை வச்சு பண்ணலாமா உலக விவகாரங்களுக்கு புத்தியை தீட்டு தீட்டுன்னு தீட்டி எல்லாரையும் இட போட்டு கூர்வாட் கண்ணியர் கண்ணியர் மூணு சுழினா கண்ணியர் அப்படின்னா கொடுமையான வாளை போன்ற இடை போடும் புத்தியை கொண்டவர்கள் அர்த்தம் கண்ணியர்னா இந்த கண்ணே கிடையாது கண்ணியர்னா உடனே கண்ணுக்கு மூணு சுழினா அப்படி சொல்லல கூர்வாட் கண்ணியர் கொடுமையில் படாது அருள் கூர்ந்து என்னை சேர்வாய் அருணாச்சலா பகவான்
ஏன் அப்படி பாடுறார் பகவான்? திடமா தெரியுது, ஒரு பெரிய பெரிய ஜங்ஷன், நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் போல, கிட்டத்தட்ட 12 பிளாட்ஃபார்மும் 15 பிளாட்ஃபார்மும், வண்டிங்க போறதும் வரதும் ஒரே இறைச்சல். நல்ல காலத்துல சொல்றேன், இப்ப வண்டிகளே போல, அந்த அளவுக்கு புத்தி கொண்டு போயிடுச்சு. புரியுதா? இந்த கலங்கின புத்தியோட உச்சம் என்ன ஆயிடுச்சு? பிளாட்ஃபார்ம் இஸ் வெரி சைலண்ட், இட் ஹாஸ் பிகம் லைக் ஆஷ்ரம், இட் ஹாஸ் பிகம் லைக் டெம்பிள். வி நீட் நாட் கோ எனிவேர் பிகாஸ் தேர் ஆர் நோ ட்ரெயின்ஸ், மனிதர்களே இல்லைங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் போல் இருக்கும், கோவிலை விட மகோன்னதமான சைலன்ஸ் இருக்கும் போல். இப்போ இப்போ கொரோனா காலத்தில் அத்தப்போல இங்கே என்ன, எதை கண்டு வெகுழுவார்கள் அஞ்சுவார்கள்? ஓயாது எடை போட்டுக்கிட்டு இருக்கு. கண்ணு மூலமா, காது மூலமா அவங்க இன்னொருத்தர் பேசுறது, அவங்களுடைய டாக்கிங் லாங்குவேஜை, அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை, எல்லாத்தையும், எல்லா சகலத்தையும், அவங்க உருவத்தை கண்ணு எடை போடுறது, எல்லாம் டேட்டா ப்ராசஸிங் நடந்துக்கிட்டே இருக்கு பிரபஞ்சம் பூரா. என்ன அருகத புத்திக்கு? Who has given this authority, this sort of an arrogance? கிட்டத்தட்ட நம்மள ஒத்தர ஒத்தர், ஆக்சுவலா இங்க வந்து ஆளுமைன்னு சொல்லப்படுற ஒரு கவர்னன்ஸே புத்தி ஆளுமை மாதிரிதானே இருக்கு. சட்டத்திட்டங்கள் ஏன் வரணும்? அன்பு இருந்தா எதுக்கு சட்டத்திட்டங்கள் வரணும்? அப்படின்னா விலங்குகள் போலவே நம்ம வந்து ஆளப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஏன் அப்படி இருக்கு? புத்தியினுடைய தன்மை அப்படி இருக்கு. ஆனா உண்மையில் எப்படி இருக்கப்பட வேண்டியது? அதனுடைய நேச்சர் என்ன? போட்டா போட்டிகளே அங்க கிடையாது, எடை போடுதல்களே அங்க கிடையாது. ஆழ்ந்து உறக்கம் என்ன இருக்கு? எடை போடுபவனான நான்களே இல்லை. எங்கு பிரபஞ்சம் வந்தது? அந்த பிரபஞ்சம் நம்மளை இயக்கும்படியாக இங்கு செய்து விட்டோம். நமக்கு நாமே, நம்ம புத்தியை நாமே சீரழிச்சுக்கிட்டோம். வெளியில இருக்கிற பொய் பிரபஞ்சம், அதுக்கு உண்மையே இல்லை. அது வந்து இங்க போட்டியில நின்றாதான் நீ ஜெயிப்ப, போட்டியில நின்றாதான் வேலை கிடைக்கும், போட்டியில நின்றாதான் நிறைய மார்க் வாங்கினாதான். நிறைய மார்க்னா 100க்கு மேல என்ன வாங்குறது இருக்கு? 100க்கு வாங்கினாலும் அங்க அடி தடி கல்லாட்டா, 99 வாங்கினாலும் கல்லாட்டா. இதெல்லாம் வந்து நீ வந்து புத்தி மூலமா நிர்ணயிக்கிறியோ அதெல்லாம், தோஸ் யார்ட் ஸ்டிக்ஸ் ஆர் ஆல் கான்ஸ்டன்ட்லி புரோக்கன். ஏன்னா புத்தியே போய், புத்தி இயக்கங்களே போய். என்னங்க கண்டுபிடிப்புகள் அது இது, மார்ஸுக்கு மார்ஸுக்கு போயிருக்கோம், அதுக்கு போயிருக்கோம். ஸோ காட் ஸ்பாட்டுகளை கண்டுபிடிச்சிட்டோம் 2012. ஸோ என்னென்னமோ வருது யூடியூப்ல, டைம் டிராவல்லாம் வருது. இன்னும் ஒரு 2025-28 நம்ம டைம் டிராவலில் இங்கே அப்படி போய் நின்ந்தா, ஒரு கூண்டுக்குள்ளே நின்ந்தா இங்கே அப்படியே காணாமல் போயிடுவோமா? டெலிபோர்டேஷன், அப்புறம் ஃப்ரான்ஸில் இருப்போமா இன்ஸ்டண்ட்டாக? அதுக்கு வேண்டிய சிப்ஸு, அதுக்கு வேண்டிய ஒரு ரிதம், என்னெல்லாம் எல்லாம் எல்லாம் வந்து வெளியிலேருந்து பாய்ச்சி நம்மளை ஒரு மாதிரி ஆழ்ந்த உறக்கத்துல நடக்குதேப்பா. நீயற்ற உன்னுடைய நினைவுகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு கனவு என்று இன்னொன்று விரிகின்றதே. சர்வமும் பொய், நானே பொய், என்னுடையவைகள் மொத்த பொய், இதனால் கட்டப்பட்ட பிரபஞ்சத்துக்கு எப்படி உண்மை இருப்பு இருக்க முடியும்? அங்க வச்சுக்கிட்டு உன்னுடைய நானை பார்த்து அதை போட்டிக்கு இழுத்துக்கிட்டே போறிய வேக வேகமா, போட்டிக்கு அது வெள்ள கூப்பிடுதே, உலகம் உன்னை இழுக்கின்றதே. அடிப்படையில் உன்னுடைய ஊடகங்களாக இருக்கும் புத்தியினுடைய செயல்பாடும் மனத்தினுடைய எண்ண ஓட்டங்களும் அத்தனையும் என்ன என்று த்ரெட்பேரா மனித சமுதாயத்திற்கு புடம் போட்டு அப்படியே இலக்கணம் படைச்சிருக்க வேண்டாம்.
அப்புறம் இதுலயா சாந்தம்? இவனுக்கு எப்படி தெரிகிறது? அப்சல்யூட்டா உள்ள ஸ்டில்லா இருக்கேன். இவனுக்கு இது இதெல்லாம் எப்படி தெரிகின்றது? இவனுக்குன்னு ஒரு ஆளே இல்லாம இருக்கேன். வார்த்தையை ப்ரொடியூஸ் பண்றதுக்கோசரம் உடம்பு கொடுக்கப்பட்டு இருக்கின்றதோ என்னவோ. அந்த அளவுக்கு தத்ரூபமான விளக்கங்கள் இங்கு கொடுக்கப்பட்டு இம்மிடியட்டாக ஒவ்வொரு தனி மனமும் ஒவ்வொரு தனி புத்தியினுடைய அனைத்து செயல்பாடுகளும் உள்நோக்கி ஒடுக்கப்பட வேண்டும். அவை உதிக்கும் இடங்களிலேயே எண்ண ஓட்டங்கள் ஒடுக்கப்பட வேண்டும். புத்தியினுடைய செயல்பாடுகள், கூர்மையான எடைபோடுதல்கள் எல்லாம் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டும். உனக்குள்ள ஒரு ஒரு தவுன்னு வாங்க, ஒரு நானோ செகண்ட்னு வாங்க, அதாவது ஒரு செகண்டா 1000 பகுதிகளா பகுத்திருப்பாங்க. அதாவது என்ன, 59th மினிட் டு 60th மினிட் தட் கம்ப்ளீட்ஸ் 1 hour. 60 seconds அதுக்குள்ள இருக்கு. அந்த 60 seconds ஒரு செகண்ட டிவைடட் பை 1000 போட்டு பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி நானோ பில்லியன்த் ஆஃப் ஏ செகண்ட்னு சொல்லுவாங்க. இது 14 billion இயர்ஸ் ஆகும்னா என்ன, எவ்வளவோ 1 to the power of -, எவ்வளவோ பில்லியன் ஸ்கொயர். இது ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் 13 சைஃபர் நம்ம சொல்லுவாங்க. அவ்வளவு போட்டு அப்ப நடந்துதான், இது பிக் பேங் நடந்துதான் காலத்துல. அதை விட கூர்மையானது ஆன்ம பொருள், அறிவாவே இருப்பது, உணர்வாகவே இருப்பது. பாத்தீங்கன்னா அடிப்படையில் எண்ணங்களோ புத்தி மூலமாக நம்முடைய விழிப்பு நிலையாக பிரபஞ்சமாக சகலமாகவும் சகல நிலைகள்னே பேர் இதற்கு. இதெல்லாம் ஆர்டிகுலேஷனுக்கோசரம் என்னமோ வேதாந்தமாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல. சகல அவஸ்தைன்னு வாங்க. எதை எதை சொல்லுவாங்கன்னா, நனவு நிலையையும் விழிப்பு நிலையையும் கனவு நிலையையும் வேதாந்தத்தில் பரிபாஷைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, சகல அவத்தைகள்னு வாங்க. சகல அவத்தை என்னன்னா சகலமாக நிற்கின்றது எல்லா உணர்வு. ஒரு உணர்வு பெருவழியில் நாம் மனிதர்களாகவும், ஆகாசம் ஒரு இடைவெளியாகவும் ஒரு வெளியாகவும், அதில் பற்பல காட்சிகளாகவும், சகலமும் மனத்தினுடைய கற்பனை. அந்த மனமே ஆழ்ந்த உறக்கத்தில் மறைந்து விடுவதால், இல்லாது போய்விடுவதால், அதற்கு உண்மை இல்லாததால், தனி இருப்பு இல்லாததால், அதிகாரமின்மையாக உள்ளதால், அதிகாரமே இல்லை அதுக்கு இருப்புக்கு, அப்படி இருப்பதால் நம்முடைய மனத்தோடு சேர்ந்து நாமும் இறந்தவர்கள் போல ஆழ்ந்த உறக்கத்தில் சென்று ஒடுங்கி விடுகின்றோம். அதனாலதான் ஆன்ம ஞானம்ன்றது ஜஸ்ட் எண்ணமற்ற தனி உணர்ச்சியற்ற ஒரு முழுமையான ஆதாரமான தோன்றாத நீங்காத நிலை. இந்த பாட்டில் அதை அப்படியே விளக்கிறார். இதுக்கு நேரெதிரா இந்த சித்திகள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பகவான் சொல்றார். நம்ம நேர போயிடுவோம். சித்தத்தின் சாந்தியதே சித்தமாம் முக்தி எனில், சித்தத்தின் செய்கையின்றி சித்தியா சித்திகளில் சித்தம் சேர்வார் எங்கன் சித்தம் கலக்கம் தீர் முக்தி சுகம் தோய்வார் மொழி. எப்படி அவர்களால் அடைய முடியும்? சித்தத்தின் சாந்தியதே, மனத்தினுடைய நிச்சலனமான சாந்தியே. ஆக்சுவலா மனத்தினுடைய நிச்சலமான சாந்தின்னு ஏன் சொல்லப்படுறதுன்னா, எண்ணங்களால் அது நிரப்பப்பட்டிருக்கு. நினைப்புகள், ஒரு நினைப்பு அப்படி வரும்பொழுது மனக்கடல்ல, மன சமுத்திரத்துல ஒரு நினைப்பு வரும்பொழுது மீதி எல்லாம் அப்படியே அடங்கியிருக்க மாதிரி, ஒரு அலை வரும்பொழுது மொத்த ஜலமும் பின்பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அத போல ஒண்ணு மேல வருது. இது ஒரு இடைவெளி இல்லாத மன வெளி. இது ஆகாசத்தை விட பெருசா மனத்திற்குள் ஆகாசம் இருக்கின்றது. மனத்தில் முதல் கற்பனைக்கு ஆட்படுவது ஆகாசமே. எல்லாம் ஸ்விஃப்டா நடக்குது. என்ன எவ்வளவு ஸ்விஃப்ட், டைம் கேப்பே இல்லை. நம்ம இதுல நானோ செகண்டா பகுத்து இருக்காங்க.
ஆனா உண்மையில நானோ செகண்ட் கூட கற்பனை. வார்த்தைக்கு அகப்படாத, கால இடைவெளி இல்லாத ஒரு ஒரே ஒரு தேசம்தான் இருக்கு, ஒரே ஒரு ஸ்பேஸ் மயமா இருக்கு. ஆனா அந்த ஸ்பேஸே போய், ஏன்னா அந்த ஸ்பேஸை வந்து நம்மளுடைய வார்த்தைகள் நினைக்கின்றன. எண்ணங்கள் மூலமா தான் நம்ம ஆகாயம் பேசின்னு இருக்கோமே தவிர, உண்மையாக வார்த்தை ஆகாயம்ன்ற வார்த்தை இல்லாம நேரடியா ஆகாயத்தை உணர்ந்தோம்னா ஆன்ம ஞானமே. என்ன ஆன்ம ஞானம் அப்படிதான் இருக்கு. தன்னுடைய சொரூபம், நம்முடைய சொரூபம், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் சொரூபம் இந்த மனத்தை அப்படியே இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த மனத்தினால் கற்பிக்கப்பட்ட அவ்வளோ பிரபஞ்சமும் நம்மளுடைய சுரூபமே. அது வந்து அதன் அதற்கு அதை எப்படி அணுகுவது? சைலன்ஸ். தேர் கெனாட் பி அன் இன்னர் மூவ்மெண்ட் ஆஃப் எ தாட், தேர் கெனாட் பி அன் இன்னர் மூவ்மெண்ட் ஆஃப் எ ஃபீலிங், நத்திங் இஸ் மூவிங் தேர். அதுதான் அதனுடைய உண்மை. மனதினுடைய நிச்சலனமான சாந்தியே சித்தமா முக்தி எனில், சித்தமாய் விளங்கும் முக்தி நிலை என்பதனால் சித்தத்தின் செய்கையின்றி சித்தியா சித்திகளில் சித்தம் சேர்வார். மனத்தினுடைய பிரயத்தனம் இல்லாமல் அடைய முடியாத சித்திகளில் விருப்பமுள்ள மனமுடைய அவிவிவேகிகள், அவிவேகிகள். விவேகிக்கு ஆப்போசிட் விவேகம்ன்றது என்ன? மனமே இல்லை, தனி மனமே இல்லை, தனி உணர்ச்சியே இல்லை அப்படின்றது, அப்படின்ற விசாரம் இல்லாதவர்களுக்கு எப்படி இருக்கும்? மனமே வாழ்க்கையாக இருக்கும். எண்ணங்களே சத்திய பொருட்கள், அவைகளுடைய சலனங்கள் அவனாக அசைகின்றது. அவனுடைய மனம் அசைந்தால் அவன் அசைகின்றான், அவனுடைய ஆசாபாசங்கள் அசைகின்றன. இப்படியெல்லாம் வந்து ஆட்டி படைக்கிறது இந்த மனம். எங்கண் சித்த கலக்கம் தீர் முக்தி சுகம் தோய்வார் மொழி. எந்த விதமாக மனத்தினுடைய கலக்கம் தீர்ந்து, மனத்தின் சஞ்சலம் தீர்ந்து, முக்தியின் சுகத்தை தோய்ந்து அதை அனுபவிப்பது நீயே சொல் அப்படின்றார் பகவான். பொழிப்புரை. மனதின் சலனமற்ற சாந்தி நிலையை சித்தமாய் விளங்கும் பிரத்யக்ஷ முக்தி நிலையாகும் என்று கூறப்படுவதனால் மனதினுடைய பிரயத்தனமின்றி பெற முடியாத சித்திகளில் ஆசையுற்று அவைகளை அடைய வேண்டும் என்ற விருப்பம் கொண்ட அவிவேகிகள் எந்த விதமாக மனக்கலக்கம் தீர்ந்து, மனத்தின் சலனமற்று முக்தியின் சுகத்தை தோய்ந்து அதை அனுபவிப்பது நீயே சொல்வாயாக. எல்லாமுமேங்க உங்களுடைய விழிப்பு நிலை ஃபஸ்ட்டு உங்களுடைய நானை உற்பத்தி செய்வதே, நான்மயமாக இருக்கும் உணர்ச்சி மயமான எண்ணங்கள் அங்க அசைவது நீங்க எழுந்துக்கிறீங்க. அதுல அந்த நான்மயமாக உணர்ச்சி மயமாக எண்ணங்களுடைய விவகரிப்பே நம்மளுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை பிரபஞ்சமும். இதை தவிர பிரபஞ்சமே இல்லை. ஆழ்ந்தவருக்கும் அப்பட்டமான சத்தியம், முழு முதற் பொருள், ஆதார பொருள், நீங்காத மறையாத உதிக்காத உண்மை பொருள் நாம். இதுதான் சுரூபம். இதுக்கு நேர் ஆப்போசிட்டு சாதாரணமான பிரஜைகள், சாதாரணமான இதை அறியாத பாமரர்கள், அவர்களுக்கு எண்ணங்களால் அவர்கள் ஆட்டி வைக்கப்படுகிறார்கள். தேக லோக சாஸ்திர வாசனைகளாக பழையது தினம் தினம் புதிது போல, புதிய நாள் போல, புதிய மனிதர் போல, புதிய ஆசை போல, புதிய அனுபவம் போல, எல்லாம் புதிய 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 அடுத்த செகண்ட் போல அப்படின்னு எல்லாம் என்னென்னமோ ஆன்மீகத்திலாம் நிறைய குளறுபடியான வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கின்றது. அவங்க சொல்ற வந்து பிரசன்ஸ்னு வாங்க, பியூர் பிரசன்ஸ், நவ் அண்ட் ஹியர்னு வாங்க. நவ் அண்ட் ஹியர் இட் இஸ் நாட் எ ரிலேட்டிவ் டைம் ஆஃப் வேக்கிங் ஸ்டேட். ஆழ்ந்த உறக்கத்துல என்ன டைம் சொல்லுங்க? ஆழ்ந்த உறக்கத்துல நவ் அண்ட் ஹியர் சொல்றீங்களா? கரெக்ட். ஒவ்வொருத்தருடைய ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் நவ் அண்ட் ஹியர் அப்படின்னு சொல்லுங்க. ஆன்ம நிலை இங்க இருக்கிற நவ் அண்ட் ஹியர்ல ஈகோனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், தாட்டினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அது ஆன்மீகம் சொல்லிக்கிட்டு. இட் இஸ் நாட் ட்ரூ. அந்த அளவுக்கு அங்க இருக்கு டீப். அவிவேகிகள் எந்த விதமாக மனக்கலக்கம் தீர்ந்து, மனத்தின் சலனம் மற்றும் முக்தியின் சுகத்தை தோய்ந்து அதை அனுபவிப்பது நீயே சொல்வாயாக. சித்திகளில் மோகம் உள்ளவர்கள், சித்தி சித்தின்னா என்னங்க? To acquire psychologically some powers which the whole of the humanity do not know or not aware of. இவனுக்கு மத்தரம் என்ன? இவன் வந்து அப்படியே வந்து அப்படியே அந்த ஜன கூட்டத்தில் இருந்துக்கிட்டு திடால் காணாமல் போயிடுவானா?
சித்திகள், அஷ்டமா சித்திகள். ஆழ்ந்த உறக்கத்துல பிரபஞ்சமே இல்லை, இந்த கூட்டத்துல நீ மயக்கவே வேணாம், நீயே இல்லை. அப்புறம் கனவுல எப்படி இருக்கு? வேற உலகம். யூ ஆர் டெலிபோர்டட், டிரான்ஸ்போர்டட். யூ கிரியேட் யுவர் ஓன் வேர்ல்ட். யூ ட்ரீம், யூ ஆர் த ட்ரீமர். பட் யூ டோன்ட் காக்னைஸ் யுவர் ஓன் பாடி, யுவர் ஓன் லைஃப். பட் யூ அண்டர்கோ ட்ரமெண்டஸ் எக்ஸ்பீரியன்சஸ் டியூரிங் யுவர் ட்ரீம். ஹூ இஸ் அண்டர்கோயிங்? தே ஆர் ட்ரூ அட் தோஸ் மூமெண்ட்ஸ். சத்தியமா அப்படியே மயங்கி மயங்கி எல்லாம் நடக்குது. எல்லாம் நடக்கும் களம் மனம். சித்திகளும் அதே தான். இது வந்து பர்பஸ்ஃபுல்லா யூ ஆர் என்டரிங் இன் டு நான்சென்ஸ். ஒண்ணுமே இல்லை. அடைய வேண்டியது இந்த புத்தியை அசைக்கவே கூடாது. புத்தியை நிக்க வைக்கிறது தான் கஷ்டம். எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது தான் பாக்கியம். அந்த வெட்ட வெளி போல ஆனந்தமயமா, அப்பொருள்மயமாகவே அப்படியே தோய்ந்து இருக்குது பரம பாக்கியம். எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணிருக்கணும் தெரியுமா? ஒரு க்ஷண நேரம் அந்த மாதிரி சித்திச்சு வாழுதல் இந்த பிறவியில். அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் தாழ முடியல, அதை சத்சங்கமாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருக்கு, ஒரு பொருள் தான் இருக்கு. இந்த மாதிரிலாம் திஸ் இஸ் நாட் அ வேரிகேட்டட் ஃபினாமினல் எக்ஸிஸ்டன்ஸ். திஸ் டசன்ட் எக்ஸிஸ்ட் அட் ஆல். தேர் இஸ் நோ காக்னைசர் த்ரூ திஸ் பாடி. தேர் இஸ் நோ ஐஎம்னஸ் லிவிங் இன் திஸ் பாடி. He is in a complete package trip throughout waking states of infinity. இந்த உண்மை தெரியலனா infinity challenge பண்ணிக்கிட்டு நம்ம மனத்தால கற்பிக்கப்படுவோம். இந்த உடம்பாக மூன்று உடலாக சுழண்டு சுழண்டு வர்றது பேர் தான் பர்த். என்ன சூக்கும உடல் வரப்போறது? எண்ணமே தான் உடம்பு, ஸ்தூல உடம்பு. அது கொண்ட பற்றுக்கள் தான் இந்த உலகத்து மேல வச்சுட்டு இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் தான் அனுபவங்கள். தட் வில் பி ரீப்ளேட் அகைன் அண்ட் அகைன் ஹியர் ஆஸ் அவர் வேக்கிங் ஸ்டேட்ஸ். சித்திகளில் மோகம் உள்ளவர்கள் முக்தியை அடைவது கடினமானது என்று இந்த பாட்டில் கூறப்படுகின்றது. சித்திகள் வேண்டும் என்று விரும்புபவன் முக்தி மார்க்கத்திற்கு நேர்மாறான வழியில் செல்பவன் ஆவான். கிழக்கு நோக்கி பயணம் செய்ய நினைத்து மேற்கு நோக்கி செல்பவனை போல் ஆகும். மற்றவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை போராட்டம் மாத்திரம்தான் இருக்கும், வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கும். ஏன்னா மனம் வந்து பிரச்சனையா இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. மனம்ன்றது பொய்யுன்னு தெரியாது. அதனால ஈ வில் டேக் ஆல் இஸ் தாட்ஸ் சீரியஸ்லி. ஈ வில் டேக் ஆல் இஸ் இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், டே நைட்டு, ரிலேஷன்ஷிப்ஸு அண்ட் அட்டாச்மெண்ட்ஸு, மைண்ட் குரூப்பு, என்னுடைய குரூப்பு, எல்லாத்தையும் அவன் சத்தியமா எடுத்துப்பான். அதனால அவனுக்கு சதா பிரச்சனை. இதெல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனைன்னா, இதெல்லாம் உண்மையாக்கி இந்த உண்மைக்குள்ள தகுடுதத்தம் பண்ணணும். போறமா, இதுக்குள்ள மேஜிக் பண்ணணும். நம்ம ஒரு குழந்தைக்கு எதிர்க்க அந்த பொம்மையை அப்படி காமிச்சுட்டு அப்படி மறைச்சுக்கிறது, இந்த கையில மறைச்சுக்கிறது, அந்த கையில மறைச்சுக்கிறது, என்ன அதுக்கு இன்னும் கூர்மை வரல. அத போல யாரோ பிரமிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அசாதாரணமான ஒரு ரூட் எடுப்பாங்க. என்ன அப்படி இருக்கு அங்க பிராரப்த கர்மா? அதை பத்தி சொல்றார் பகவான். அதாவது அனிமா, கரிமா, மகிமா, லகிமா, ஈஷத்துவம், வசித்துவம், பிராகாமியம், ஒரு 8 ஐட்டம் இருக்கு. எல்லாமுமே ப்ராடக்ட் மேட்டர். அட, ஆழ்ந்தவர்க்கம் சொப்பனத்தை எப்படி கொண்டு வரதேப்பா? சொப்பனத்தை எப்படி கொண்டு வரதேப்பா? அங்க அப்படி நடக்குதேப்பா? அதை யாருப்பா பண்றா? ஸோ இங்க இருக்கிறதே ஒரே ஒரு மைண்ட் வேர்ல்டு தான், பெரு மனம், காஸ்மிக் மைண்ட். அந்த அது பேர் தான் சித்தம். மனதில் மனதின் ஆசைகளும் பற்றுக்களும் முற்றும் ஒழிந்து சலனமற்ற அமைதியில் நின்றால்தான் சாந்தி கிடைக்கும். இங்க பெரிய அடை சாதாரண லௌகீக வாழ்க்கைக்கு அதுல வந்து
ஒரு சாப்பாடை நல்லா சாப்பிடணும்னா கூட உங்க மனசு வந்து உங்களை ஓய்ந்து இருக்கணும், உங்களுக்குள்ள ஓய்ந்து இருக்கணும். நீங்க ஆன்ம ஞானம் தேடுறது அப்புறம் அன்றாட தலை எழுந்து நைட்டு எல்லார மாதிரி தானே நம்மளும், உடம்புதான் வேற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா உடம்பு ஆணுக்கு ஆணுக்கு ஏத்த உடம்பு, பெண்ணுக்கு பெண்ணுக்கு ஏத்த உடம்பு, அவ்வளவுதானே. இரண்டு இனங்கள் சேர்ந்தது மனித சமுதாயம், ஆண் இனம் பெண் இனம், அவ்வளவுதானே. ஏன் உள்ள இவ்வளவு பரபரப்பு, என்ன ஸ்பெஷாலிட்டியை கொண்டு போறதுதான் புத்தியினுடைய வாசனைகள். ஆனா சாதாரணமா இருக்கிறது ஆன்ம ஞானமே. ஆன்ம ஞானத்துக்கு வந்து ஒண்ணுமே பண்ணக்கூடாது, ஏன்னா பண்ணுபவன் இல்லைன்ற அடிப்படையில் அது ஆரம்பிக்கின்றது. அதனால தான் மனம் இல்லை, புத்தி இல்லை, பிரபஞ்சம் இல்லை. உள்ள ஆன்ம ஞானம் பண்ணணும்னா எப்படி இருக்கணும், ஆன்ம ஞானம் பண்ணிக்கிட்டே உலக மகா சக்கரவர்த்தியா இங்க தொழில் புரியலாம், வேலை பண்ணலாம், போருமா. ஒரு உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்து எல்லா பிரச்சனைகளையும், உலகத்துக்கு சக்கரவர்த்தினா எவ்வளவு பிரச்சனை இருக்கும், 750 கோடி மக்களுக்கு ஒரு சக்கரவர்த்தினா அப்படி தீக்கலாம். ஏன்னா வந்து நான் இல்லைன்னு தெரிஞ்சிட்டா யூ ஆர் நாட் பவுண்ட் பை எனி கர்மா எனி ஆக்ஷன். என்கிட்ட நான் இல்லைன்னு தெரிஞ்சிட்டுன்னா ஐ பிகம் லைக் அன் இன்ஃபன்ட். சக்தியை யூஸ் பண்றேன்றது கூட தெரியாது. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது விஷமம் பண்றது, ஆனா அது அப்படியே தன்னை கரைச்சு கிடக்கும் அந்த பொம்மை விளையாட்டுல. இந்த மாதிரி மெய்ஞானிகள் வந்து ஒரு பொருள் இருக்கு அது ஆழ்ந்த உறக்கத்துல இருக்குன்னு அப்படியே அதுல கரைஞ்சு கலந்து ஐக்கியமாய் ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல அப்படி பண்ணப்பட வேண்டியது ஆன்மஞானம். ஆனா அதுக்கு நேர் எதிரானது இதே மனித சமுதாயத்தில் தனித்துவமாக ஏதோ மர்மம் நிறைந்த புத்தி சேட்டைகள் நிறைந்த கலக்கி கலக்கி பண்ணணுங்க. நிறைய பிராக்டிஸ் இருக்குங்க. சாதாரண ஆன்மீகத்துக்கு ஒன்றும் இல்லாம இன்னும் அகந்தையை திடப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, எண்ணத்தை திடப்படுத்துறாங்க, செய்பவனை திடப்படுத்துறாங்க, அவனை பிராக்டிஸுக்கெல்லாம் விடுறாங்க. அதுவே கிடையாதுங்க இங்க, நத்திங் டு பி பிராக்டிஸ்ட் பிகாஸ் நோ ஒன் இஸ் எக்ஸிஸ்டிங் டு பிராக்டிஸ் சம்திங். அகந்தைய முன்னிட்டு இங்க ஒண்ணுமே கிடையாது, ஆன்மீகமே கிடையாது. அத சொல்ற மனதின் இயக்கம் ஒழிந்து கலக்கமற்ற நிச்சலன தன்மையில்தான் சாந்தியை உணர்ந்து அனுபவிக்க முடியும். ஒரு சாப்பாட்டை சாப்பிடணும்னா ஒண்ணுமே இருக்கக்கூடாது, சாப்பாடு சாப்பிடுபவன் கூட இருக்கக்கூடாது, அவன் ஐக்கியமா இருக்கணும் சாப்பாட்டுல, ருசியில மெல்றது இல்லை, முழுங்கிறது இல்லை, ரசிக்கிறது இல்லை, ரசிகத்தன்மையில கரைஞ்சு கிடக்கணும் ஒரு சாப்பாட்டு. உடனே இதை பிடிச்சி போட்டு நவ் ஒன் ஹியர்னுவாங்க, எல்லாம் வேர்ட்ஸா மாத்தி உடனே வந்து அதை வச்சு ஆன்மீகம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆன்மீகன்றது கேட்டுக்கொள்ளப்படுவதல்ல, சொல்லிக் கொடுப்பதும் அல்ல, உணர்ந்து வாழ்ந்து அனுபவித்து வாழ்ந்து கொண்டே இருக்குது. பகவான் சாக போற ஒரு கடைசி தருணங்கள் அன்னைக்கு ஒரு அணுக்க தொண்டர் கேட்கிறாரு, பகவானே போயிடுவேளே போயிடுவேளே போயிடுவேளே, ஆனா போப்பா போறதாவது வருது போறது வருதெல்லாம் இந்த எண்ணங்கள் உணர்ச்சிகள் உடம்பு அதெல்லாம் சைட்டு காட்சிகள் ஒலிகள் பொய். ஒரு நல்ல விருந்த நல்ல இலையில கடைசி வரைக்கும் நக்கி நக்கி சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த இலை வீசி எரியப்படுகின்றது இல்லை, அத போல இந்த நான்மயமா இல்லை, இங்க எதுவோ ஒண்ணு இருந்தது இல்லை, அது என்ன பண்ணிச்சு, நான் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பரம்பொருள் இதை ஆக்குபி பண்ணிடுச்சு. பரம்பொருள் தான் சுப்ரீம் அவேர்னஸ், சுப்ரீம் ஈஸ்னஸ், சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ், சுப்ரீம் கான்சியஸ்னஸ் ஆட்டவர். சுப்ரீம் சுப்ரீம் போடு போடாம போ, என்ன வேணா போ. ஆழ்ந்த உறக்கம் போல ஒரு பூஷ்ணிகா மாதிரி ஒரு யானை மாதிரி ஒண்ணு வந்து அடைச்சுக்கிட்டு உள்ள நிற்கும். அதுல வந்து ராமணன் எகிரிட்டான்,
இந்த உணர்ச்சியை சாப்பாடை சாப்பிட்ற மாதிரி சொல்ல அவரு. அது அப்படியே பரம்பொருளை ரசிச்சு குடிச்சேன், பரம்பொருளோட இரண்டரை கலந்து தாம்பத்திய சுகம் அடைஞ்சேன், பரம்பொருள் பேசுறத கானங்களை கேட்டேன், மௌனத்தை ஓயாம பாடலாக கேட்டேன், ஆனந்தமாக ரசித்து கழித்தேன். அதனுடைய மௌனம் எவ்வளோ இனிமை தெரியுமா? எல்லா ஓசைகளுக்கும் அற்புதமான தேவகானங்களுக்கெல்லாம் கடந்தது மௌனம் பரவாக்கு. அதெல்லாம் கழிச்சேன். இதுக்கெல்லாம் ஃபுல்லா அப்படியே என்ன, ஒரு ஒரு அம்பரா துணியில அவ்வளோ அம்புகள் இருக்கு, அப்படியே அதை எடுத்து கீழே வச்சுட்டா செலுத்தப்படாத அம்புகள். அந்த மாதிரி வந்து ரமணன் வெங்கடரமணன்ற அந்த உடம்பு சரீரமாக இருந்த அந்த சிறுவனுடைய ஐந்து புலன்கள், பொறிகள், மனம், இது அது எல்லாம் என்ன, பரம்பொருள் வந்து அமைதிமயமாகவும் அச்சலத்தன்மையாகவும் அமர்ந்திருக்கு. அதுதான் கிராண்டஸ்ட் ஃபீஸ்ட் தட் ஹாஸ் பீன் கோயிங் ஆன். ஈவன் இட் வில் பி கண்டினியூங் பிகாஸ் பாடி இஸ் நாட் அன் அப்ஸ்ட்ரக்ஷன் பிகாஸ் ஐ எம் நாட் த பாடி. பாடி இஸ் கெட்டிங் அட்டாச் த்ரூ, பவுண்டட் த்ரூ திங்கிங். த திங்கர் பைண்ட்ஸ் த பாடி, த ஃபீலர் பைண்ட்ஸ் இட் டு ஹிஸ் ஃபீலிங்ஸ், பைண்ட்ஸ் த ஃபிசிக்கல் பாடி டு ஹிஸ் ஃபீலிங்ஸ். But there are no such entities here to feel. Iamness doesn't exist in me. To think, Iamness doesn't become a thought, a thinker. இதுதான் அனுபவிக்கிறது. எப்போ பார் அச்சலனத்தை, அச்சலத்தன்மையும் மௌனத்தையுமே அதுல கழிச்சாதாங்க தெரியும். மனதின் முயற்சியின்றி தனக்குத்தானே சித்திக்கும் சித்தத்தின் சாந்தியே மனதின் முயற்சியின்றி. அப்படின்னா என்ன, ஒன் கேனாட் பிராக்டிஸ் என்லைட்டன்மெண்ட், செல்ஃப் ரியலைசேஷன் ஆர் ரியலைசிங் த செல்ஃப் த்ரூ ஹிஸ் தாட்ஸ், த்ரூ ஹிஸ் திங்கர், த்ரூ ஹிஸ் ஃபீலிங்ஸ், த்ரூ ஹிஸ் ஃபிசிக்கல் பாடி, த்ரூ ஸ்பேஸ் அண்ட் டைம். It doesn't exist in the external world. It doesn't exist in our thoughts. It doesn't exist in our feelings. We will have to dispense all these things knowing their futility here and now. Their shallowness, their incapacities. அதனுடைய இன்மையே ஃபர்ஸ்ட் தெரியணும். எண்ணத்தினுடைய இன்மையா எண்ணுபவனுக்கு நல்லா உணரணும். அடப்போப்பா அடப்போப்பா, இது சோம்பேறித்தனம் இல்லை. This is not pessimistic attitude. This is reality. Our deep sleep is experience is reality. It's a fact. It is not articulated. அதுவே ஆட்கொள்றது. ஜனிக்கிறது, புது உடம்ப கொடுக்கிறது, ஒரு செல்லு மாதிரி உள்ள வந்து டிஎன்ஏ செய்திகளா வந்து கர்ம வாசனைகள் திருப்பி எடுக்கிறது. எப்பேற்பட்ட தயாளுவா இருக்கணும். இந்த உடம்புல இந்த ரெண்ட் எடுத்த இந்த உடம்புக்கு வந்து இந்த பெயரோட இந்த உடம்போட இருக்கும் பொழுதே இந்த எண்ணங்கள் வந்து தே ஆர் ஃபியூட்டைல், தே ஆர் ஹாலோ, ஷாலோ, நத்திங், தேர் இஸ் நோ திங்கர் இன் இட், தேர் ஆர் நோ ஃபீலர்ஸ் இன் அவர் ஃபீலிங்ஸ். Because deep sleep state is a fact, fact of that, and this waking state is a hoax, purali pui, manathinudaiya punaidal. Yaarudaiya manam kenta manam illa, yaar andha naanu kenta avan illa. Manadin muyarchi indri thanakkuthane siddhikum siddhathin saanthiye mukti endru sollapadugirathu. தான் தானாயிருத்தலே சித்தமான முக்தியும், தான் தானாயிருத்தலே சித்தமான முக்தியும் அதனால் கிடைக்கும் சாந்தியும் ஆகும் மனமற்ற நிலையே முக்தி. மனம் மனம் மனம்னா என்னங்க, உங்ககிட்ட ஆளே கிடையாதுங்க, தாட்ஸ் மாத்திரம் கிடையாதுன்றது இல்லை. உங்க உடம்பை நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கூட அந்த உடம்புக்குள்ள ஒரு ஆள் கிடையாது.
எந்த விதத்துலையும் எந்த ஒரு எண்ணமும் வந்து ஒரு ஸ்பெஷலாக தான் வந்தாகணுமே தவிர, உங்களை நீங்கள் ஸ்பெஷலாக நினச்சிருந்தா தான் வந்தாகணுமே தவிர, உணர்ச்சிகளும் ஸ்பெஷலாக உங்களை பாவிச்சிருந்தா தான் வந்தே ஆகணுமே தவிர, அப்பட்டமான அடிப்படை உண்மையான இந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுன்ற ஒரு சத்தியத்தில் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டிங்க. எப்படி வாழணும்னு நேக் தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு வந்து இந்த உலகம் வந்து உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா அது போய் புலனின்பங்கள் போய் அவைகள் அருகதையற்றவை. நம்ம சொரூபம் வந்து இந்த ஊடகங்கள் அற்றது. மனமற்ற நிலை முக்தி. முக்தியின் லட்சணம் இவ்வாறு இருக்கும் பொழுது மனதின் பிரயத்தனம் இல்லாமல் பெற முடியாத சித்திகளை பெறுவதற்கு விரும்பும் சாதகர்கள் எப்படி முக்தியின் இன்பத்தை அனுபவிக்க முடியும்? யூ வில் ஹாவ் டு எம்ப்ளாய் யுவர் மைண்ட் ஆஸ் யுவர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் மோட்டிவ் டு அட்டைன் சம்திங் ஹியர் இன் த வேக்கிங் ஸ்டேட். யூ வில் ஹாவ் டு பிகம் சம் ஒன் டு மோட்டிவேட் யுவர் செல்ஃப் டு கெட் சம்திங். பொருளாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே எண்ணன்ற ஊடகம். எண்ணத்தை எண்ணுபவன் யாரு? நான் தான். நான் வந்து அறியாமைமயமாக இருந்தாதான் அப்படியே ஆசைமயமாக பாசமயமாக அந்த பொருள்லேயும் சத்தியத்தன்மை இருக்கிற மாதிரி நினைக்கிற அறியாமல் இதுகிட்ட இருக்கணும். அறியாமல் போச்சுன்னா நீங்கள் பேன் தான். ஊமை மாதிரி ஆயிடுவீங்க. ஊமைக்கு கனவு கண்டா எப்படி இருக்கும்? வாழ்க்கையே அப்படிதான் இருக்கும். சோழ குழப்பம் மாதிரி எழுந்துப்போம், போவோம், வருவோம். ஆனா எங்க இருப்போம்? அங்க இருப்போம். எங்க இருக்கணுமோ அங்க இருப்போம். எண்ணங்களை கடந்து இருப்போம், புத்தியை கடந்து இருப்போம், அகந்தையை கடந்து இருப்போம். இதுதான் உள்கடை. கடவுளாவே இருப்போம். சாதகர்கள் எப்படி முக்தியின் இன்பத்தை அனுபவிக்க முடியும் என்று கேட்கிறார் பகவான். சித்தமாய் உள்பொருளை சேர்ந்திருத்தல் சித்தி, பிற சித்தியெல்லாம் சொற்பனமார் சித்திகளே என்று உள்ளது நாற்பதில் இந்த சித்திகளின் பொய்த்தன்மையை கூறி முன்னமேயே நம்மை எச்சரித்திருக்கின்றார். அதுல ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா? சித்தமாய் உள்பொருளை சேர்ந்திருத்தல் சித்தி, பிற சித்தியெல்லாம் சொப்பனமார் சித்திகளே, நித்திரை விட்டு ஓர்ந்தால் அவை மெய்யோ உண்மை நிலை நின்று பொய்மை தீர்ந்தார்த்தி எங்கு வரோ தேர். சொப்பனம் போலதான் எல்லாம். எழுந்த பிறகு அப்பா நல்ல வேலைப்பா, அந்த புலிகிட்டேன்னு தப்பிச்சேன் பாருங்க, நல்ல வேலைப்பா. கிட்டத்தட்ட அவன் என்னை கொல்ல வந்துட்டான். என்னோட எதிரி கத்தியை வைக்கிறான். கழுத்துல வைக்கும்போது திடீர்னு அலாரம் அடிக்குது. கதவை யாரோ டபடபடபடபன்னு தட்டுறாங்க. அவங்க வந்தாங்களோ, கனவுல நான் செத்து போகாம பொழைச்சேன். கனவு கத்தி, கனவு எதிரி, கனவு கனவில் இவன் வாழ்பவன் அந்த துக்கத்தை, எக்ஸ்ட்ரீம் துக்கத்தை அனுபவிப்பான். கனவுல பசி, கனவு பசிக்கு கனவு உணவு, எல்லாம் அங்கங்க புரோட்டோடைப்ஸ். பயங்கரமான மாயாஜாலம் ஆல்ரெடி இந்த சித்தம் வச்சுக்கிட்டு இருக்கு. அது ஓஞ்சு இந்த எண்ணம் வழிவிட்டு, புத்தியினுடைய உணர்ச்சிகள் வழிவிட்டு, ஓயாம உள்ள பேசாம பேசாம எதுவுமே இல்லாம யாருமே இல்லாம அப்படியே இருக்கணுங்க. இல்லைன்ற உணர்ச்சியில ஊறணுங்க. ஒருவனும் இல்லைப்பா, அதுவே ஆனந்தம். அதான் சொல்றேன்னே, இந்த அத்வைதம் சொல்லப்படுற ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கம், அத்வைதம்னு சொல்லப்படுறது ஆரம்பத்திலையும் ஆனந்தம், நடுவிலையும் ஆனந்தம், முடிவில் முக்தியே. முடிவுன்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஆனந்தம் முக்தி எல்லாம் ஒரே வார்த்தை தான். எண்ணமற்று இருத்தல், உணர்ச்சி அற்று இருத்தல், தனி நான் அற்று இருத்தல், என்னுடைய இவர்கள் அற்று இருத்தல், சும்மா சோழ கொள்ளபம் மாதிரி இங்கே வாழுதல், அவ்வளோதான். இது எல்லாமே ஆனந்தம். ஆனால் துவைத்தம்னு சொல்லப்படுற நான் வச்சுக்கிட்டு என்னுடைய ஆசை இன்னும் அடைவேறப்படவில்லை, அடையப்படவில்லை, அதை நோக்கி முனையிற அந்த புத்திக்கு ஆரம்பத்தில் வந்து அந்த ஆசை வந்தோடனே, ஆ உனக்கு கிடைச்சிருமா, உனக்கு அந்த வேலை கிடைச்சிருமா, அந்த 5-50 கோடி கிடைச்சிருமா, ஆ முதல்ல ஆனந்தம். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை. அது கடைசியில் துன்பமோ துன்பம்.
எல்லாம் கேட்குற வரைக்கும் நல்லா இருக்கு, பிளான் போடும்போதெல்லாம் நல்லா இருக்கு, அப்புறம் இறங்கி காலை வைக்கும்போது செம பிரச்சனை. ஸோ துவைத்தம் எப்பவுமே கஷ்டம். அத்வைத்தம், அத்வைத்தம்ன்றது ஆழ்ந்த உறக்கம்ன்றது வந்து எப்பவுமே ஆனந்தம். அந்த பாட்டில் அப்படித்தான் சொல்லியிருக்காரு, நித்திரை விட்டு ஓர்ந்தால் அவை மெய்யோ, உண்மை நிலை நின்று தீர்ந்தார், பொய்மை தீர்ந்தார் தீயங்குவரோ. பொய்மை என்ன? பொய், நானே பொய்ப்பா. புத்தியினுடைய இந்த மாதிரியான உணர்ச்சிகள், விழிப்பு நிலை எல்லாம் சகலம் கட்டுக்கதை. இதனால உலகமே தவிர உலகத்திலேருந்து நீ இந்த பக்கம் திரும்பி பார்க்காத, உன்னுடையவன உன்கிட்டயே நீயே ஆராய்ச்சி பண்ணிடு. அது பேர் தான் தன்னை பற்றிய விசாரம், ஆன்ம விசாரம். அதை பார்த்துடு, அதுக்கு சத்சங்கம் பெரிய உதவி. ஆனந்தமா உன்னை அழிச்சுக்கிட்டு போவோம். ஞான அனுபவத்தை அடைய வேண்டும் என்ற தீவிரமுடைய சாதகன் சித்திகளில் ஆசை வைக்க கூடாது என்பதே பகவானின் உபதேசம். மனதின் சாமான்யமான ஆசைகளையே அடக்கி மனோநிகிரகம் பெறுவதற்கு முயற்சிக்கும் சாதகனானவன் சித்திகளை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டானே ஆனால் அது எப்படி ஆகும் எனில், மனப்பெயை நின்று மீண்டு சித்திகளின் பூதத்தின் வாயில் புகுந்தது போலாகும். என்ன அது? பிரபஞ்சமே மாயாஜாலம், நம்முடைய கற்பனை, அகந்தையின் கற்பனை. நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும், அதுதான் இந்த பிரபஞ்சம். எழுந்ததுதான் பிரபஞ்சம். அதுல இந்த உடம்பையே நம்ம பாக்குறோம், எல்லாமே நம்ம உடம்பே போலி கூத்துங்க. இதையே டிபெண்ட் பண்ண முடியாது, டிபெண்டே பண்ண முடியாது, ஏன்னா எல்லாம் போய் கூத்துக்கள். அப்படி இருக்கும்போது இதுக்கு நடுவுல ஒரு கற்பனை கோட்டையை வளர்த்து, கற்பனை கோட்டை இது சித்திகள்ன்ற கம்ப்ளீட்டா இந்த நனவு நிலையும் கடந்தது, கனவை விட கடந்தது, அதை விட கேவலம், கம்ப்ளீட் இல்யூஷன் அப்படின்றார். மேலும் சித்திகளை வேண்டுவது அகந்தையை வளர்ப்பதே இன்றி அழிப்பதாகாது. தன் அடியார்களுக்கு தன்னையே தரக்கூடிய வள்ளலாகிய இறைவனிடத்தில் அற்ப சித்திகளை யாசிப்பது முதிர்ச்சியற்ற நிலையையே காட்டுகிறது, விரும்புகின்றார். இப்படிலாம் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. முழு முதற் பொருளான தன் ஆத்மஸ்வரூபத்தை அடைவதுதான் சித்தியாகுமே அன்றி ஏனைய அஷ்டமா சித்திகளும் அறியாமை வடிவமான மனதின் கற்பனா சக்தியின் தோற்றமே ஆகும். ஆத்ம சித்தனிடம் சகல சித்திகளும் அடக்கம். நம்ம அடைய வேண்டியது என்ன? அந்த அமைதி. அந்த அமைதிக்குள்ள மனம் அடங்கி, மனமே அற்று, உணர்ச்சிகளே அற்று, தனி நான்பாவம் அற்று உள்ளே அமர்ந்திருப்பது, அமர்ந்திருப்பதோ நின்றிருப்பதோ, நின்றிட சென்றிட நினைவிடல் இன்றே அப்படின்லாம் படிப்பார் பகவான். ஏன்னா அப்படி வந்து விழிப்பு நிலையை பூரா அதுக்குள்ள முக்கிட்டார். நம்மளும் பண்ண வேண்டியது அவ்வளவே. இப்போ வந்து என்ன பண்ணுங்க, இதோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்க வந்து உடனடியாக இந்த சாரத்தின் அடிப்படையில் எண்ணம் மறக்கப்பட்டதுனால ஓகே, உடம்பு மறக்கப்பட்டால் ஓகே, இருந்த இடத்துல அப்படியே வந்து தலையை மத்தனும் சாய்க்காம கண்களை மூடி அந்த பரிபூர்ண பொருளுக்கு ஐக்கியமாயிடுங்க. அப்படியே எண்ணங்கள் இல்லை, தனி உணர்ச்சிகள் இல்லை, இவைகளால் தான் தனிமை வருகின்றது. தனிமை வந்து உண்மை அன்று ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கும் நிலை, எண்ணமற்ற நிலை, உணர்ச்சியற்ற நிலை. அந்த நிலையில் அப்படியே தோய்ந்து அப்படியே இருங்கள். எவ்வளோ நேரம் இருக்க முடியுதோ இருங்கள். அப்புறம் உங்களுடைய நித்திய நியமங்களுக்கு ஏற்றார்போல் நீங்கள் வெளியில் வந்து விடலாம். நான் வந்து உங்களோட ஒரு 10 நிமிஷம் நானும் இருக்கேன். தென் ஐ வில் கால் ஆஃப் திஸ் லைன், ஐ வில் கோ ஆஃப் லைன். அவ்வளவே, வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் இதை பண்ண ஆரம்பிச்சிருங்க. நாளைக்கு காத்தால 12 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு டிரான்சண்டின் அக்ஷரமண மாலையில் சந்திப்போம். மாலையில், நாளை மாலையில் அனுபந்தத்தில் சந்திப்போம். டிரான்சண்டின் அப்புறம் ஜஸ்பி சத்சங்ஸ் ரெண்டுத்துலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்தையும் கேளுங்க. எல்லாமுமே வந்து அற்புதமான உண்மைகள், சத்தியங்கள். இது உங்களுக்கு கதி கொடுக்கும், வாழும் பொழுதே நல்ல மேன்மையும் கொடுக்கும், சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவைகள் இவை. நல்லது, நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்.